20 இயர்ஸ் ஆக போகுது நடிகனா, திரும்பி பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. ப்ரெஸ் மீட்டுன்றது உங்களுக்கு புதுசு கிடையாது, விகடன் ப்ரெஸ் மீட்டுன்றது உங்களுக்கு புதுசு கிடையாது. டேய் தேரிக்கே, நான் உன்னை ஹீரோ ஆக்கினா நீ என்ன வில்லன் ஆக்குறியா அப்படின்னு நான் லோகேஷ் கிட்ட சொன்னேன். நீ ரொம்ப லக்கிப்பா, நானும் தான் விஜய் டேட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இயக்குனரா. எல்லாரும் என்னை வச்சு செஞ்சாங்க, இந்த டைரக்டர் வச்சு நீங்கள் படம் எடுக்கணும்னு தேவையாங்க, நீங்கள் எதுக்குங்க இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன் பின்னாடி க்யூவில் நிற்கிறாங்களோ இல்லையோ, இவன் பின்னாடி டேட்டுக்காக க்யூவில் நிற்பாங்க, எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி அஜித் அவர்களோட படம் பண்ணிகிட்ருக்காப்புல ஹரி சார் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், நான் காட்டுறேன் விஷால், நான் வந்து எல்லாரும் ஒரு விஷயம் நினைக்கிறாங்க, அதை நான் பிரேக் பண்ணி இந்த படத்தில் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். யஷ் வந்து ராக்கிங் த என்டையர் கண்ட்ரி, இல்லை ராக்கிங் த என்டையர் வேர்ல்டு. அவன் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி சங்கர் சார் கிட்ட வந்து சார் 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 வாண்ட் டேக் அ பிக்சர் சார், ஐ அம் பிக் ஃபேன் சார்னு. மார்கண்டில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் என்னென்னா, எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிட்டாப்புல, எந்த நேரத்துலையும் வேணாலும் நான் ஃபோன் பண்ணி பசிக்குது நான் வரேன், ஏன்னா அவரும் பேச்சுலர் நானும் பேச்சுலர். மிஷ்கின் சார் எனக்கு கொடுத்த இந்த இந்த பொருள் வந்து என் கெரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உனக்கும் பிரியாமணிக்கு வந்து லவ் ஆமே அப்படின்னு சொல்லி, ஏப்பா இதெல்லாம் வந்து கட்டிங் பண்ணி வந்து வச்சுப்பாங்களா, யாரும் எந்த தகப்பனாவது வச்சுப்பாங்களா? நீ எப்படி இருந்தாலும் வந்து நீ அல்லாக்கு வந்து வேண்டிக்கிறல்ல, நீ ஜீசஸ்க்கு வேண்டிக்கிறல்ல, அது போதும் எனக்கு. நீ அது மீம்ஸாக எடுத்துக்கோ, ஆனால் நான் வந்து உன்னை வேண்டிக்க வச்சுட்டேன். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலராகவே என்ன இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம், நீ எந்த கட்சி? சின்ன பட்ஜெட் படங்கள் பற்றி நீங்கள் சொன்ன ஒரு கருத்து நிறைய மாற்று கருத்து வந்தது அதுக்கு. இப்போ போன வாரம் 9 படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு முந்தின வாரம் 8 படம் ரிலீஸ் ஆச்சு. கூப்பிடுங்க அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு எங்கிட்டே உட்கார வச்சு கேளுங்களேன், நீ எவ்வளோ முதலீடு போட்ட, நீ எவ்வளோ வந்து திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். நான் சொன்னது வந்து ஒரு அறிவுரை, எல்லாம் ஸ்டோன் பெஞ்ச் வழங்கும் ரத்தனத்தை விட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கும் ரத்தனம் போட்டாலே பெட்டர், ஏன்னா அவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் வந்து எல்லாரும் சாப்பிடணும். நடுவில் கேப்பில் வந்து அவங்களோட உட்காந்து சாப்பிடுவேன். நான் வெஜிடேரியன்ற பேரில் வந்து கருவாடு குழம்பையும் முட்டையும் கொடுத்தேன்னா கொன்றுவோன்னு சொல்லுவேன். அண்ணா என் ஓட்டு உங்களுக்கு தானே, தனித்தானே தனிச்சா நிற்கிறீங்கன்னு அறிவிச்சிட்டீங்க என் ஓட்டு. சொல்லு உணவு பிஜேபி சமீப காலமாக வந்து ஒரு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சு செயல்பாடு பொறுமை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. என்னடா பிஜேபியில் சேரியாமே அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா எஸ் ஐம் கோயிங் டு கம் இன் டு பாலிடிக்ஸ். எப்போ சார்? 2026.